பத்திரிகையாளர்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் வர வழியில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதால் வண்டி மூவ் ஆக முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து இவர் இந்த தம்பி பேர் சுரேஷ். ஸோ சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா போல் இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் பசங்க நிறைய இருக்காங்க, பட்டு ஒரு சிலர்லாம் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஷூஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன், ஒரு 20-25 பேர்கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் இருக்காங்களா, இன்னும் நிறைய பேர் இல்லை மாஸ்டர், உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்கன்னாங்க. சார் நான் சொன்னேன் இந்த 100 பேருக்கும் நம்ம பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு இந்த டேட்டில் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதால் தான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பசங்க, ஒரு சில பசங்க வந்து ஷூ இல்லாமலாம் கூட ஆடி இருக்காங்க. நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன், மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாருமே ஷூ, அந்த ட்ரெஸ்ஸு, ஃபுட்பாலுக்கு தேவையான எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதில் சுரேஷுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா சுரேஷ் வந்து இதை எடுத்து நடத்தலைனா இந்தமாரி பசங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கன்னு கூட, இந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட பசங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ சுரேஷ்க்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் சார், வடசென்னையில் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்டு இல்லைன்ற ஒரு கோரிக்கை இருக்கு. ஓகே, நீங்கள் அந்த கிரவுண்டை ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கு? ஓகே, அது கிரவுண்டு வாங்கி கொடுக்குறதுனா எப்படி சார் அது? அதாவது நீங்கள் தான் இடத்த வாங்கி கொடுக்கணும், ஃபுல்லாக கிரவுண்டை கட்டி கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே, சொல்கிறீங்களா, அது இதை பற்றி நான் யோசனை பண்ணுறேன் சார். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை பற்றி தான் மனு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக படிச்சுட்டு அது ஒரு சில டைம்ல வந்து மதர் தெரேசா சொல்றாங்க, வாழும் தெய்வம் சொல்றாங்க, அவங்க அன்பால ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் அவர் மக்கள் வந்து அன்பா ஏதோ கூப்பிடுறாங்க சார் போற இடத்தெல்லாம். ஸோ அவங்க அன்பை நான் ஏற்றுக்கிறேன், அதை இங்கே வச்சு பண்ண தர, அதை இங்கே வச்சு நான் தான் அதுன்னு ஆட மாட்டேன் சார். மாற்றம்ங்கிறது 2026 தேர்தலுக்கு உண்டான அடித்தளம் இல்லை சார், இப்போ தேர்தலுக்காகவும் இது இல்லை. இப்போ நான் உண்மையை உண்மை சொல்லட்டுமா, எல்லாருமே போகிற இடத்துல கேட்குறாங்க இது அரசியலுக்கா இல்லை தேர்தல் வரப்போது அதுக்காக பண்ணுறீங்களான்னு. நான் போகிற இடம், சர்வீஸ் பண்ணுற எல்லா இடமும் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினைக்கிறேன். அப்போது என் மண்ணிலுமே நீங்கள் புரிஞ்சிங்க, நான் இப்போ இங்கே வந்துட்டு போகிறது ஒரு கோவில், அவ்வளோதான். எங்கே போய் யார் வீட்டுக்கு சேவை பண்ணாலும் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். திருப்பதியில் போய் உண்டியலுக்கு பணம் போடுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து மக்களுக்கு பண்ணுறோம் சர்வீஸ், அவ்வளோதான். இல்லை சார், இந்த டிராக்டர் 10 மாவட்டங்களுக்கு கொடுத்தேன்ல, அடுத்தது தையல் மிஷின் வந்து விதவை பெண்கள் தையல் மிஷின் நிறைய கேட்குறாங்க, ஒரு 500 தையல் மிஷின் கொடுக்கலான் இருக்கோம் நெக்ஸ்ட். அதான் ஆமாம் சார், வந்தது காரணமே குழந்தைங்க வந்து போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னு தம்பி சொன்னால் போல. சுரேஷ் வந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்க பேக்லலாம் இருக்குது சார், அது நிறைய அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணால் ஸ்போர்ட்ஸுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னதால தான் இங்கே வந்ததே நான். ஸோ இப்போ இருக்கிற பசங்க அந்த கெட்ட பழக்கத்துக்கெலாம் போகாமல் ஸ்போர்ட்ஸ் தாங்க உடம்பு நல்லா வச்சுக்கோ. இது வரைக்கும் நம்ம வந்து தெம்பாக இருக்கோம்னா, ஸோ டான்ஸு தான், ஸோ டான்ஸும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பசங்க, இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகணும். இங்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணும் போது பசங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். அது பண்ணுறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது வந்து சரியாகும் நானும் நம்புகிறேன் எல்லார் மாதிரியும். சார், இப்போ ஜூன் 4 சார், யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? விருப்பப்படுற எல்லாருக்கும், ஜெயிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து, ஜெயிக்க போகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இல்லை தோற்றவங்களுக்கு அடுத்து ஜெயிக்கிறதுக்காக வாழ்த்து. தேங்க்யூ. இல்லை அரசியல் ரீதியாக நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலைண்ணா. தேங்க்யூண்ணா, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.